Hi students, இப்ப நம்ம பார்க்க கூடியது class 11 government school line matriculation school students கான centum challenge all subjects கானது 400 க்கு 400 marks அதாவது 4 main subject so full marks score பண்றதுக்கான ஒரு schedule இது தமிழ் மீடியம் and english medium students கானது இன்னைக்கு நம்ம வந்து 17th day கான schedule day 17 17th நாள் ஈவினிங் 5 to 6 pm அல்லது மார்னிங் 5 to 6 am 1 hour வந்து கெமிஸ்ட்ரியில வந்து நம்ம யூனிட் 7 அலகு 7ல டாபிக்ஸ் வந்து 7.1 ல இருந்து 7.12 வரைக்கும் பிளஸ் அதுக்குள்ள வரக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன்ஸ் நெக்ஸ்ட் ஈவினிங் 6 டு 6:10 pm 10 மினிட்ஸ் ஆன் தி பிரேக் 6:10 டு 7:30 pm 1 hour and 20 minutes மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 5th chapter, அதாவது 5th பாடம் அதுல எக்ஸசைஸ் 5.1 அதாவது பயிற்சி கணக்குகள் அப்படின்னு சொல்லுவோம் இதுல வரக்கூடிய கணக்குகள் அப்புறம் வந்து 5.2 என்கிற எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்ங்கிறது என்னது எடுத்துக்காட்டு கணக்கு 5.2 அதே மாதிரி இந்த 5.1 வரக்கூடிய எடுத்துக்காட்டு அதாவது எக்ஸாம்பிளே நீங்க பாத்துக்கணும் சரியா நெக்ஸ்ட் 7:30 to 8 pm ஹாஃப் அன் அவர் வந்து டின்னர் 8 to 9 pm 1 hour வந்து பிசிக்ஸ் பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4th யூனிட் அதாவது அலகு 4ல 4.4ல ஆரம்பிச்சு 4.4.5 வரைக்கும் அப்புறம் 9 to 9:10 pm 10 மினிட்ஸ் பிரேக் 9:10 to 9:50 pm பயோபாட்டனி 40 மினிட்ஸ் பயோபாட்டனியில வந்து 4th பாடம் 4th சாப்டர்ல 4.6ல ஆரம்பிச்சு 4.7 அதுல எது வரைக்கும் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட் வரைக்கும் இல்லையா உலர்ந்த பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஓகே அல்லது உலர்ந்த கனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வரைக்கும் நெக்ஸ்ட் 9:50 to 10:30 pm பயோசாலஜி 40 மினிட்ஸ் பயோசோலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம 5th பாடம் சாப்டர் 5 அது லெசன் 5 சொல்லலாம் அதுல டாபிக் வந்து 5.2 நெக்ஸ்ட் அல்லது அதே நேரத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மார்னிங் 9:10 to 10:30 pm 1 hour and 20 minutes என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா 10th சாப்டர் அதாவது 10th பாடத்துல 10.5 10.6 இது வந்து 17th டேக்கான ஷெட்யூல் இது வந்து ஒரு முக்கியமான ஷெட்யூல் நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ